சமீப நாட்களுக்கு முன்னாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பெருமதிப்பிற்குரிய ரவிக்குமார் எம்பி அவர்கள் இணையதளங்கள் வாயிலாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் செய்தி நாளிதழ்கள் வாயிலாகவும் ஒரு கருத்தினை பதிவேற்றம் செய்திருக்கிறார். அதில் ஆதி திராவிடராய் ஒன்றிணைவோம் என்ற அடிப்படையில் தமிழக சாதிய பட்டியலில் குறிப்பாக பட்டியலின அந்த சாதி பட்டியலில் 76 சாதிகள் இருக்கிறார்கள். அதில் இரண்டை தவிர்த்து மீதமுள்ள 74 சாதிகளில் 7 சாதிகள் கொண்ட உட்பிரிவு தேவேந்திர குல வேளார்களை தவிர்த்தும் இன்னொன்று 7 பிரிவுகளை தவிர உள்ளடக்கிய அருந்ததிகள் உட்பிரிவை தவிர்த்து மீதமுள்ள 60 சாதி பெயர்களுக்கு உள்ளடக்கி ஒரு பொதுவாக பொது பெயராக கொண்டு வரப்பட வேண்டும். அந்த பெயர் ஆதி திராவிடர் என்ற அடிப்படையில் அந்த பெயர் கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பார்கள் என்ற அடிப்படையில் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். அந்த 60 சாதிகள் சொல்லப்படுகின்ற அந்த 60 சாதிகளுக்கும் ஆதி திராவிடர் என்று பெயர் கொடுக்க சொல்கின்ற அந்த 60 சாதி பட்டியலில் குறிப்பாக தமிழகத்தில் 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட குறவரின மக்கள் அந்த 60 சாதிக்குட்பட்ட அந்த பட்டியலில் வரிசை எண் 36வது வரிசை எண்ணில் குறவன் சித்தனார் என்று பயணித்து வருகிறார்கள். அவர்களுக்கு அந்த சார்ந்த மக்களுக்கு இந்த ஆதி திராவிடர் என்ற பொது பெயர் கொண்டு வர பெயர் சூட்ட முற்றிலும் உடன்பாடு இல்லை என்பதுதான் இங்கே முக்கியமான கருத்தாக நாங்கள் சொல்லப்படுகின்றோம். கூடுதலாக ஆதி திராவிடர் என்ற பெயர் இந்த வைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடை பெரும் மதிப்பிற்குரிய எம்பி ரவிக்குமார் அவர்கள் அந்த 60 சாதிகளுக்கும் கேட்டாரா என்பதை விட குறிப்பாக இந்த குறவரின மக்களிடம் அவர் எந்த ஒரு கருத்துகளையும் கேட்கப்படவில்லை. எங்களுடைய கருத்துக்களை கேட்காமல் தானாகவே முன்வந்து குறவர்கள் உள்பட 60 சாதிகளையும் ஆதி திராவிடர் என்று பொதுப்பேராக மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த அவருடைய கருத்திற்கு நாங்கள் முற்றிலும் எதிர்க்கின்றோம். கூடுதலாக அந்த காணொளியில் குறிப்பாக அந்த லிப்ட்ரி என்ற யூடியூப் சேனல் வழியாக பேசும்பொழுது அவர் குறவர் இன மக்கள் 100க்கும் மேற்பட்ட மக்கள்தான் வாழ்ந்து வருகிறார்கள் என்ற மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் அவர்கள் சிறுமையாக சொல்லப்பட்டிருக்கின்றார். ஆனால் இந்த அவர் சொல்ல குறிப்பிட்டு சொல்லப்பட்ட அந்த பெயர் கொண்ட மக்கள் தமிழகத்தில் 25 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். ஏன் அந்த இடத்தில் அவர் குறைவாக பதிவிட்டு அந்த இடத்தில் அடையாளப்படுத்தினார் என்பதும் எங்களுக்கு மற்றொரு கேள்வியாக இருக்கின்றது. கூடுதலாக சாதியை தூக்கி பிடிப்பது சமூகத்தை தூக்கி பிடிப்பதும் சமூகத்தினுடைய அடையாளத்தையும் தூக்கி பிடிப்பதும் முற்றிலும் தவறு. அதை துறந்து நாம் ஆதி திராவிடர் என்ற ஒற்றை பெயரில் பெயராக வருவோம் என்ற ஒரு நிலைப்பாடு என்பது இந்த பட்டியலத்தில் பயணிக்கின்ற இந்த குறவரின மக்களுக்கு முற்றிலும் ஒரு எதிர்மறையாகத்தான் இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் அரசு தவறுதலாக தன்னுடைய செயல்பாடுகளில் தவறவிட்ட ஒரு நிலைப்பாடு. குறவரின மக்கள் உண்மையாக இந்த மண்ணினுடைய பூர்வீக முதுகுடி மக்கள், பழங்குடியின மக்கள். அவர்கள் பழங்குடி பட்டியலில்தான் பயணிக்கப்பட வேண்டும், இந்த பழங்குடி பட்டியலில்தான் பயணிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சமுதாயத்தை சார்ந்த சங்கங்கள், பேரவைகள், கட்சிகள், இயக்கங்கள் முன்வைத்து நடத்தி கொண்டு வருகின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தையும் தொடர்ச்சியாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கோரிக்கையை அழுத்தமாக இப்படிப்பட்ட இருக்கும் சூழ்நிலையில் குறவரின மக்கள் பழங்குடி பட்டியலில் பயணிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும் பட்சத்தில் ஆதி திராவிடர் என்ற ஒரு பொது பெயரில் பட்டியலின அந்த பட்டியலிலே பயணிக்கலாம்
பயணிக்க வேண்டும் ஒரு நிலைப்பாடு என்பது மறைமுகமாக சொல்லப்படுவதாக நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் கருதுகிறோம். கூடுதலாக ஒரு சமூகத்தினுடைய அடையாளம் பண்பாடு கலாச்சாரம் இதையெல்லாம் தவிர்த்து விட்டு ஆதி திராவிடராய் பொது பேராக வரும் பொழுது நாம் திராவிட கலாச்சாரம் திராவிட பண்பாடு என்ற ஒரு நிலைப்பாடு பொது பேராக வரும் என்ற ஒரு சூழ்நிலையை ஒரு கருத்தை அந்த இடத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறார். இதை நாங்கள் இதையும் நாங்கள் முற்றுமுழுமாக நாங்கள் இதை அவருடைய கருத்தை நாங்கள் ஏற்கவில்லை. அவருடைய கருத்தில் உடன்பாடு இல்லை. இன்னொரு காரணம் என்றால் இந்த குறவரின மக்கள் மிகப்பெரிய ஒரு வரலாற்றுக்கு சிறப்புக்குரியவர்கள். முதுகுடி மக்கள் தொல்குடி மக்கள் தமிழினத்தின் தாய்குடி மக்களாக இருக்கிறார்கள். இந்த குறவரின பழங்குடியின மக்கள் இவர்களுக்கான பண்பாடு கலாச்சாரம் அடையாளம் என்பது தமிழருடைய கலாச்சாரம் பண்பாடு. தமிழருடைய கலாச்சாரம் பண்பாடு எங்கு தோன்றியது என்றால் இந்த குறவர் பழங்குடி சமூகத்தில் இருந்துதான் தோன்றியதாக தோன்றப்பட்டுள்ளதாக இலக்கிய சான்றுகளும் தொல்லிய வரவுகளும் ஆதாரமாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி இந்த கலாச்சார பண்பாடை இவருக்குள் அடையாளத்தை துறந்து விட்டு அதை இழந்து விட்டு எப்படி நாங்கள் வெறும் ஆதி திராவிடராக வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடை இவர் எடுத்திருக்கின்ற ஒரு கருத்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. கூடுதலாக இந்த குறவரின மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இந்த இடத்தில் ஈர்க்கப்படுகிறது என்னவென்றால் தமிழகத்தில் அதுவும் குறிப்பாக எம்பிசி பட்டியலில் நரிக்குறவர் என்ற ஒரு அடையாளத்தோடு வடமாநிலத்தைச் சேர்ந்த அதுவும் ஆரவள்ளி குன்றுகளிலிருந்து இடம்பெயர்ந்து வந்த மேவார் பகுதியைச் சார்ந்த நக்கலே என்கிற நரி பிடிக்கின்ற மக்களுக்கு அதாவது ஊசிமணி பாசிமணி இருக்கக்கூடிய அந்த நரிக்காரன மக்களுக்கு அந்த எம்பிசி பட்டியலில் நரி கூட்டல் குறவர் நரிக்குறவர் என்று அடையாளப்படுத்தப்பட்டு அந்த பட்டியலில் வரையறுக்கப்பட்டு இன்னும் மத்திய மாநில அரசிதழில் அவர்கள் பெயரை இந்த பெயரோடு உச்சரித்து வருகிறார்கள். ஆனால் அந்த குறவர் என்ற பெயருக்கோ அந்த நக்கலை என்ற அடையாளத்தோடு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கோ எந்த ஒரு சம்பந்தமோ இரத்த உறவோ உடன்பாடோ உறவோ அல்லது குடிகள் மரபு ரீதியாக எந்த ஒரு உறவு என்பதோ முற்றிலும் கிடையாது. அந்த இன மக்கள் என்பது வேறு, இந்த குறவர் இன மக்கள் வேறு. இவர்கள் இந்த மண்ணினுடைய குறிஞ்சி பூர்வீக தமிழ் தொல் பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள். முழுக்க முழுக்க தமிழ் மொழியை பேசக்கூடிய மக்கள் அவர்கள். நக்கலை என்று ஹிரானியம் என்ற ஒரு மொழியை பேசக்கூடிய மக்கள். அந்த மக்களுக்கும் இந்த மக்களுக்கும் ஒரு மாபெரும் வேறுபாடு கலாச்சாரம் பண்பாடு இருக்கின்றது. இந்த கலாச்சாரம் பண்பாடு வெவ்வேறு இருக்கின்றது என்ற ஒரு நிலைப்பாடை எப்படி நாங்கள் பொதுமக்களிடமும் அரசாங்கத்திடமும் நாங்கள் சொல்ல முடியும்? இந்த கலாச்சாரம் பண்பாடு இருக்கும் பட்சத்தில்தான் நாங்கள் அவரை வேறுபடுத்தி காட்ட வேண்டிய ஒரு நிலைப்பாடு அந்த இடத்தில் நிலவுகிறது. அப்படி இருக்கும் பொழுது கலாச்சாரம் பண்பாடு ஒரு சமூகத்தினுடைய அடையாளத்தை தவிர்த்து விட்டு இழந்து விட்டு நீங்கள் ஆதி திராவிடராய் இணைவோம் என்ற ஒரு நிலைப்பாடு என்பது நாங்கள் முக்கியமாக மறுக்கிறோம். குறிப்பாக குறவர் பழங்குடி மக்கள் அதிலும் இந்த பட்டியலில் பயணிக்கின்ற குறவன் சித்தனார் மக்கள் 25 லட்சம் மேற்பட்ட தமிழகத்தில் பயணிக்கக்கூடிய மக்கள் நாங்கள் இதற்கு நாங்கள் உடன்பாடு இல்லை. இந்த கருத்துக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். இதற்கு பதிலாக பெரும் மதிப்பிற்குரிய எம்பி அவர்கள் இதே பழங்குடி இதே குறவரின மக்களுடைய பெரும்பான்மையான கோரிக்கையாக இருக்கக்கூடிய அவர்களை குறவர் பழங்குடியின மக்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும், தமிழகத்தில் தங்கு தடையின்றி சாதி சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும். ஏற்கனவே மலைக்குறவன்ற ஒரு சாதி சான்றிதழ் இங்கு கொடுக்கப்படாமல் மிகப்பெரிய அளவில் அலகழிக்கப்படுகிறது. இந்த குறவரின மக்களுக்கும் சாதி சான்றிதழ் வழங்கப்படாமல் அலகழிக்கப்படுகிறது. இரண்டுமே ஒன்றுதான், ஆனால் வெவ்வேறு பட்டியல்கள் வைத்திருக்கிறார்கள். இவர்களை அந்த மலை பழங்குடி பட்டியல் இணைத்து தங்கு தடையின்றி பழங்குடி சாதி சான்றிதழ் கிடைக்க அவருடைய நாடாளுமன்ற அந்த பதவியை பயன்படுத்தி எங்களுக்கு அந்த உதவியை செய்தால் அந்த குறவரின மக்களை பழங்குடி பட்டியலில் இணைத்தால் நாங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு வாழ்த்துவோம், அவர்களுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ச்சியாக நாங்கள் அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அதற்கு பதிலாக இவர்கள் இந்த கருத்தை வைக்கும் பொழுதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கின்றது. அது சம்பந்தமாகத்தான் நாங்கள் இந்த இடத்துல பத்திரிகையாளர்களை சந்தித்து நாங்கள் நேரடியாக இந்த தகவலை பரிமாற்றிக்கொள்கிறோம். கூடுதலாக இந்த ஆதி திராவிடராய் ஒன்றிணைவோம் ஆதித்திராவிடர் என்ற பொது பெயர் வைத்ததற்கு இவர் உணர்ச்சி ரீதியாக இந்த கருத்தை வெளியிட்டாரா இல்லை சட்ட ரீதியாக வெளியிட்டாரா என்ற ஒரு ஐயம் இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் மத்திய அரசிலும் சட்டத்துறையிலும் பழங்குடி பட்டியலின சாதிகள் மற்றும் பழங்குடி பட்டியலின சாதிகள் என்றுதான் அந்த மொழி பெயர்க்கப்பட்டிருக்கின்றது. ஆதி திராவிடர் என்ற பெயர் பெயர்க்கப்படவில்லை.
இன்னொரு காரணம் ஆதித்ராவிடர் என்ற பெயர் 1895 ஆண்டுகளில் முதல் முதலாக கல்வி சலுகைக்காக ஒரு சாதி பட்டியல் வரையறுக்கிறார்கள். அதில் ஆதித்ராவிடர் என்ற பெயர் இடம்பெறவில்லை. 1919 அதே போல் வரையறுக்கிறார்கள். அதிலும் ஆதித்ராவிடர் என்ற பெயர் வரையறுக்கப்படவில்லை. 1925 வரையறுக்கப்படுகிறார்கள் சாதி ரீதியாக. அதிலும் இந்த பட்டியலின மக்களில் ஆதித்ராவிடர் என்ற பெயர் குறிப்பிடவில்லை. அதற்கு பதிலாக ஒடுக்கப்பட்ட சாதிகள் என்ற ஒரு அடிப்படையில் பட்டியலாக்கப்பட்டார்கள். பின்பு 1980களில் தான் இந்த ஆதித்ராவிடர் என்ற பெயரை உள்ள கொண்டுவதற்கு முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் 1980களில் இந்த ஆதித்ராவிடர் என்ற பெயரை பின்புதான் இந்த பெயரை இணைக்கப்பட்டார் இந்த பெயரை சேர்த்தார். ஆனால் உண்மையாக சொல்ல போனென்றால் இது சட்ட ரீதியாக இது செல்லுபடி ஆகுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. காரணம் மத்திய அரசாங்கத்தினுடைய சட்ட ரீதியாக அந்த பெயர் மாற்றம் செய்யப்படும் என்றால் அந்த மத்திய அரசினுடைய அத்தாரிட்டி அந்த அத்தாரிட்டிவ் ஆக்ட் அந்த சட்டத்தின்படி அந்த ஒரு மத்திய குழுவால் கொடுக்கப்பட்டுள்ள அந்த பெயரை மாநில குழுவில் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் பெயர் மாற்றம் செய்யும் பொழுது அதற்கான சான்றிதழ் வாங்கப்பட வேண்டும், சட்ட ரீதியாக வாங்கப்பட வேண்டும். பின்புதான் இது அமலாக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் இங்கு சட்ட ரீதியாக பெருமதிப்பிற்குரிய ரவிக்குமார் எம்பி அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. கூடுதலாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ற அடிப்படையில் 1956 இந்த மூன்று அமால்மெண்ட்களை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அமால்மெண்ட்டில் ஆதித்ராவிடர் என்ற பெயர் குறிப்பிடவே இல்லை. அதுதான் இங்கே ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. நாங்கள் தொடர்ச்சியாக ஆதித்ராவிடர் என்ற பட்டியலில் ஆதித்ராவிடர் என்ற பெயரில் நாங்கள் பயணிக்க விரும்பவில்லை. இந்த 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட கொரோனா மக்கள் இதில் பயணிக்கிறார்கள். அவர்களுக்கு இதில் முற்றிலும் உடன்பாடு இல்லை என்பது இந்த கருத்தை நாங்கள் முன்வைக்கின்றோம். இந்த குறவரின மக்கள் குறிப்பாக தென் மாவட்டங்களில் எஸ்சி பட்டியலிலும் மேற்கு மற்றும் வடக்கு மாவட்டங்களில் பழங்குடி பட்டியலிலும் பயணிக்கிறார்கள். ஒரு சில மாவட்டங்களில் எம்பிசி என்ற பட்டியலில் டினோட்டிஃபைடு காஸ்ட் டிஎன்டி என்ற பட்டியலிலும் பயணிக்கிறார்கள். ஆனால் இவர்கள் மூன்றுமே வெவ்வேறு பட்டியலில் ஒரே சமூகத்தை பல்வேறு ரீதியாக கூறு போட்டு வைத்தது தான் இந்த மூணா பிரிக்கிறாங்க. எங்களுக்கு ஏற்கனவே அரசால் கொடுக்கப்பட்ட மலைக்குறவன் என்ற ஒரு பெயர் மலை பழங்குடி பட்டியலில் இருக்கின்றது. வரிசை எண் 36 இதில் மலைக்குறவன் சொல்லிதான் எஸ்டி ஸ்கெடூல் ட்ரைபிள் மலை பழங்குடி பட்டியல் தான் அதில் தான் வழங்கப்படுது கொடுக்கப்படுது. ஆமாம் ஆமாம் புரியல. ஆமாம் இல்லை ஏற்றுக்கணுமே. மக்களுடைய கோரிக்கை இதுவாக தானே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அரசாங்கமே தானாக ஒரு முடிவு எடுக்கிறது எந்த விதத்தில் நான் மக்களிடம் கோரிக்கை எந்த ஒரு நிலைப்பாடை கேட்கவில்ல, மக்களிடம் கள ஆய்வு பண்ணலை, மக்களிடம் எந்த ஒரு நிலைப்பாடையும் முன்னிறுத்தி சொல்லலை. தானாக முன் வந்து மக்களே கேட்காதப்ப அவங்களா ஒவ்வொரு பட்டியலில் சேர்க்கும் பொழுது எந்த விதத்தில் நான் இதனால் மக்கள் எண்ணிக்கை அவங்க இதில் பிரிக்கப்படுது, அவங்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு அவங்களுக்கு பின்தள்ளப்படுது. இது போக சிடி ஆக்டிவ் மூலிமா கூடுதலாக பிசிஆர் ஆக்ட் மூலியமாகவும் இந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒரே மக்கள் ஒற்றை பட்டியலில் இருக்கும் பொழுது தானே அவங்களுக்கு முழுமையான கல்வியும் வேலைவாய்ப்பும் பெற முடியும், முழு உரிமையும் அரசாங்க ரீதியான கிடைக்க முடியும். இப்படி சிதறடிக்கப்பட்டால் எப்படி இவங்களுக்கு முழுமையான கல்வியோ வேலைவாய்ப்போ கிடைக்கும்? அதுதான் எங்களுடைய கருத்தாக நாங்கள் சொல்கிறோம். தென் மாவட்டங்களில் அதிகமாக இருக்கிறோம். குறிப்பாக வந்து நெல்லை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், தேனி மாவட்டம் குறிப்பாக இருக்கிறோம். இங்கிட்டு வடமேற்கு வந்தால் கொங்கு மண்டலத்தில் கோவை பகுதி, நாமக்கல், சேலம், தருமபுரி, திருவண்ணாமலை போன்ற பகுதிகளில் நாங்கள் மிகுதியாக இருக்கின்றோம். தமிழகத்தில் பரவலாக பல்வேறு மாவட்டங்கள் நாங்கள் பயணிக்கின்றோம். அதிகமான மக்கள் தொகை எண்ணிக்கை கொண்ட பகுதியாக இதை குறிப்பிடலாம். ஆமாம் இது அத்தனை பேருக்குமே பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை உள்ளாட்சி தேர்தலில். ஏன்னா இங்கே சாதி ரீதியாக சில அடக்குமுறைகள் ஒவ்வொரு உள்ளாட்சி தேர்தலையும் நடக்கப்படுது. இந்த குறிப்பிட்ட சமூகம் அந்த இடத்துல உள்ளாட்சி தேர்தலில் ஒரு பதவிக்காக போட்டியிட வேட்பாளராக போட்டியிடும் பொழுது அது மிகப்பெரிய அளவில் சாதி ரீதியாக பார்க்கப்பட்டு அவங்க நசுக்கப்படுறாங்க. அதனால் நிறைய பேர் அதில் பங்கேற்க முடியாத சூழ்நிலையும் ஏற்படுது. அதிகபட்சம் இந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரு 7-8 பேர் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அதுவும் குறிப்பிட்ட ஒவ்வொரு பகுதி தான், முழுமையாக எந்த பகுதியிலையும் இல்லை.
நிச்சயமா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் எங்களுடைய கோரிக்கையை எந்த நிலைப்பாடோட இந்த அரசாங்கம் எங்களை ஏத்துக்கிறாங்களோ எங்களை கோரிக்கையை நிறைவேற்றுறாங்களோ நிச்சயமா அவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு முன்மாதிரியாக நாங்கள் இருப்போம் அந்த ஆதி திராவிடர் என்ற ஒரு பொது பெயரில் பயணிக்க விருப்பமில்லை அந்த அவர் அறுபது சாதிகள் சொல்லப்படுகின்ற அந்த அறுபது சாதிகள் குரோரின மக்கள் உண்டு அவர்கள் வரிசை எண் 36வது பிரிவின்படி வருகிறார்கள் அவர்கள் 25 லட்சம் மக்கள் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த ஆதி திராவிடர் என்ற பொது பெயரில் பயணிக்க உடன்பாடில்லை விருப்பமில்லை அவருடைய கருத்துக்கு நாங்கள் ஏற்கவில்லை நாங்கள் கருத்தை அவர் கருத்தை ஆமோதிக்கிறோம் மறுக்கிறோம் கூடுதலாக இவர் கருத்தை தானாக முன்வந்து கருத்தை வெளியிட்டிருக்கிறார் இந்த சம்பந்தப்பட்ட மக்களிடம் கருத்து கேட்கப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இந்த இடத்தில் இருக்கிறது கூடுதலாக மராட்டி இனத்தில் மராட்டி வடமாநிலிருந்து இடம்பெயர்ந்த மராட்டிய நக்கலை இன மக்களுக்கு தமிழ்குடி பெயரான குறிஞ்சி தொன்மக்குடிகளான குறவர் பெயர்களை அவர்களுக்கு சூட்டி உண்மையான குறவர்களுடைய அடையாளத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அழிக்கும் வன்மமாக அரசிதழில் வைத்திருக்கிறார்கள் அந்த நக்கலை இன மக்களுக்கு அதனால் அவர்கள் சொல்லப்படுகின்ற அந்த எம்பிசி நக்கலை இன மக்கள் பட்டியலில் அந்த எம்பிசி பட்டியல் நக்கலை இன மக்களுக்கு நரிக்காரர் என்ற பெயரோடு நரிக்குறவர் என்று அடையாளம் சூட்டப்பட்டிருக்கிறது அந்த நரிக்குறவர் என்ற பெயரை நீக்கி அவர்களுடைய உண்மையான பெயராக நக்கலை என்று அழைக்கப்பட வேண்டும் அவர்கள் அழைக்க வேண்டும் அவர்களுக்கு அழைக்க வேண்டும் எங்க நாங்கள் ஏற்கனவே குறவராக நாங்கள் பயணித்துக் கொண்டு இருக்கின்றோம் அவர்களுக்கு நக்கலை என்று அடையாளப்படுத்த வேண்டும் நரிக்குறவன் கூட கொடுக்கவே கூடாது அவங்களுக்கு நக்கல் என்றதான் உண்மையான பெயர் அவங்க வரலாற்றுப்படி ஆய்வுபடி ஆங்கிலேயருடைய வரலாற்றுடைய புத்தகத்தின்படியே அவர்களுக்கு நக்கலை என்றுதான் அவங்களுக்கு பெயர் உண்மையான பெயர் நக்கலை தான் ஆனால் அது தமிழகத்தில் மட்டும்தான் குறவர்ன்ற ஒரு பேர் சேர்த்து உண்மையான குடிகள் யாருன்னு தெரியாமல் இருக்கு இப்போ எதாச்சியாக நாங்கள் குறவரின மக்கள் பழங்குடி சாதிகள் போராட்டம் கேட்டு அவர் மாவட்ட ஆட்சியரும் அரசியலினமோ முறையிட்டும் பொழுது போராடும் பொழுது பத்திரிகை செய்தி என்னவா வருதுன்னா நரிக்குறவர்கள் போராட பழங்குடி சாதிகளுக்கு போராட்டம் நடத்தினார்கள் வருது ஆனால் போராட்டம் நடத்தினது நாங்கள் எங்களுடைய சாதிகள் கேட்டு நாங்கள் போராடுறோம் ஆனால் இந்த பேர் அவங்களுக்கு சூட்டுறதுனால பொது ஊடக ரீதியில் பொது மக்களுடைய புத்தியில் இந்த குறவர் என்றாலே ஊசிமணி பாசிமணி விற்கிறவர்கள் தான் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருக்குது ஆனால் அவங்க குறவர்களே கிடையாது அவங்க நக்கலை இன மக்கள் இப்போ அவங்க என்னென்ன நிலைப்பாடெல்லாம் கொண்டு வந்திருக்காங்களோ என்ன மாதிரி கலாச்சாரத்தோடு இருக்காங்களோ அதெல்லாம் அவங்களுடைய கலாச்சாரம் நக்கலை மக்களுடைய கலாச்சாரம் குறவருடைய கலாச்சாரம் இல்லை இதை தவறாக வந்து ஊடகம் சித்தரித்து திரைப்படத்தில் கூட குரத்தி மகன் சொல்லி ஜெமினி கணேசன் கேஆர் விஜயாவும் அந்த படத்துல நடித்து முழுக்க முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றை பிழைப்பு ஏற்படுத்திட்டாங்க பட டைட்டில் வந்து குரத்தி மகன் அதில் உள்ள சொல்லப்படுற கதையோ கதை அம்சமோ நரிக்கார இன மக்கள் நக்கல் இன மக்கள் இதுவே எம்ஜிஆர் அவர்கள் ஒளி விளக்குலையும் இந்த மாதிரி ஆடல் பாடி பாட்டு பாடி அந்த மக்கள் அடையாளப்படுத்துறதுனால குறவர்ன்ற வார்த்தை எளிமையாக மக்களிடத்தில் இவங்க தான் குறவர்ன்ற ஒரு அடையாளத்தோடு வெளியே சொல்லப்படுறதுனால ஒரு பேர் இழப்பை நீங்கள் சந்திச்சு வந்துருக்கோம் இது நாங்கள் கண்டிப்பாக வந்து தவிர்க்கணுன்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும் அதே போல் ஊடகத்துறை நண்பர்களும் நீங்களும் எங்கே இந்த மாதிரி செய்தி குறவர்கள் நம்ம நரிக்கார இன மக்கள் காலனி பகுதிக்கோ அவங்களுக்கு கோரிக்கை வந்து அரசிடம் வைக்கும் பொழுது அவங்க பேட்டி உங்களிடம் கொடுத்தாலும் கூட அவர்களை நக்கலை என்று தான் நீங்கள் தயவுசெய்து அழைக்கப்பட வேண்டும் எக்காரணம் கொண்டும் நரிக்குறவர் என்று தயவுசெய்து நீங்கள் அழைக்கப்பட வேண்டாம் இது ஒட்டுமொத்த குறவர் பழங்குடி சமூகம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் இது ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கையாக தான் இருக்கின்றது இந்த குறவர் இன மக்களுடைய பெயரை அவர்களுக்கு வைக்கும் பொழுது உண்மையான அடையாளம் உண்மையான தமிழகத்தினுடைய வரலாறு பண்பாடு எல்லாம் அந்த மக்களுக்கு சொந்தமாகிறது உண்மையான அடையாளத்தை இந்த தமிழ் சமூகம் மலுங்கழிக்கப்படுகிறது மறைக்கப்படுகிறது அதான் நாங்களுடைய கோரிக்கையாக அந்த இடத்துல வைத்து வடவேங்கியல் கட்சி தலைவர் இரணியன்